ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்க சரண்யா. சோ இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு மேக்கப் டியூட்டோரியல் தான் உங்களுக்கு இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். சோ இது வந்துட்டு நான் ஒரு சாட்டி ஸ்டைல், அதாவது மேக்கப் அப்ளை பண்றப்பயே உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்க மாதிரி வந்துட்டு நான் ஷூட் பண்ணிருக்கேன். வாய்ஸ் ஓவரா நான் ஷூட் பண்ணல. ஏன் அப்படின்னா வந்துட்டு நிறைய பேர் வந்து இன்னும் டீடைல்டா எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ் போட்டிருக்கீங்க, மெயில் பண்ணிருக்கீங்க. சோ உங்க வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் நாங்க மேக்கப் ட்ரை பண்றோம். சோ வந்துட்டு இன்னும் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா எங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மெயில்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் நான் ரிசீவ் பண்ணேன். சோ அதனால நான் வந்துட்டு ஒரு சாட்டி ஸ்டைல் மேக்கப் டியூட்டோரியல் தான் இன்னைக்கு நான் போஸ்ட் பண்ண போறேன். மேக்கப் லுக் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா நீங்க ரீக்ரியேட் பண்ண முடியும். அது இல்லாம நான் யூஸ் பண்ணிருக்கிறது எல்லாமே வந்துட்டு ட்ரக் ஸ்டோர் ப்ராடக்ட் தான் நான் யூஸ் பண்ணிருக்கேன். உங்களோட ஃபேவரட்டான ப்ராடக்ட் வச்சு நீங்க இதை ரீக்ரியேட் பண்ணிக்கலாம். சோ இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மேக்கப் லுக் தான். ஃபெஸ்டிவ் சீசனுக்கு ரொம்ப ரொம்ப அப்ரோப்ரியட்டான மேக்கப் லுக் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. என் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் வீடியோ அப்லோட் பண்ணோடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். உங்களுக்கு வேற எதுவும் டவுட் இருக்கு இல்ல வீடியோ ரிக்வெஸ்ட் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. சோ இந்த டியூட்டோரியல்ல பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து மெயினா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து யாருக்கு அட்ரஸ் பண்ண போறேன்னா ஆயிலி ஸ்கின் பீப்புளுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் வந்துட்டு மெயினா இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். சோ ட்ரை ஸ்கின் பீப்புளுக்கான செப்பரேட் வீடியோ அடுத்த வீடியோவா காத்துட்டு இருக்கு. சோ இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா ஆயில் ஸ்கின் பீப்புளுக்கு எப்படி வந்து த்ரூ அவுட் த டே வந்துட்டு ஆயில் அட் பே வச்சிருக்கிறது, மேக்கப்ப லாங் லாஸ்டிங்கா வச்சிருக்கிற மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்துட்டு நான் பர்சனலா ஃபாலோ பண்றது இல்ல எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்துட்டு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போறேன் இந்த வீடியோல. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இரஸ்பெக்டிவ் ஆஃப் த ஸ்கின் டைப் வந்துட்டு உங்களோட ஸ்கின் ப்ரெப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபேஸ வாஷ் பண்ணிடுங்க. கிளீன் ஃபேஸ்ல தான் வந்துட்டு மேக்கப் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்களோட ஃபேவரட்டான கிளென்சர் வச்சு உங்க ஃபேஸ வந்துட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்க ஃபேஸ்க்கு வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுங்க, உங்களோட ஃபேவரட்டான மாய்ஸ்சரைசர். சோ இப்போ ஆயிலி ஸ்கின் பீப்புள் பாத்தீங்க அப்படின்னா மாய்ஸ்சரைசர் ஸ்கிப் பண்ணுவாங்க. ஏன்னா நான் வந்து மாய்ஸ்சரைசர் போட்டேன்னா என் ஸ்கின் வந்து இன்னும் ஆயிலி ஆயிடும், கிரீசி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன் அப்படிங்கிற காரணம் சொல்றேன். நம்ம யூஸ் பண்ற ஃபவுண்டேஷன் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு மேட்டிஃபைங் ஃபவுண்டேஷன் தான் நாங்க யூஸ் பண்ணுவோம். அது இல்லாம வந்துட்டு லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் பவுடர் யூஸ் பண்ணி நம்மளோட மேக்கப் வந்து லாக் பண்ணணும், லாங் லாஸ்டிங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பவுடர் நிறைய யூஸ் பண்ணுவோம். சோ இந்த மேட் ஃபவுண்டேஷன், இந்த பவுடர் இதெல்லாம் சேர்ந்து நம்ம ஸ்கின்ன வந்து கொஞ்ச நேரத்திலேயே வந்துட்டு ட்ரை அப் பண்ணிடும், வர ஆயில் எல்லாம் சோக்கப் பண்ணிடும். அதனால பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேக்ட் அப் ஃபீலிங் கிடைக்கும். சோ எங்கெங்க உங்க மேக்கப் கேக் அப் ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி அண்டர் ஐஸ் கீழே இருக்கு இந்த லைன்ஸ்ல, உங்க ஸ்மைல் லைன்ஸ்ல, இந்த மவுத் ஏரியால. சோ இங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கார்னர் ஆஃப் த நோஸ்ல, சோ இங்க எல்லாம் வந்துட்டு கொஞ்ச நேரத்திலேயே வந்துட்டு உங்களோட மேக்கப் வந்துட்டு உங்களோட ஃபவுண்டேஷன் வந்துட்டு செப்பரேட் ஆக ஆரம்பிக்கும் தெரியும். சோ இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நாம வந்து மாய்ஸ்சரைசர் கண்டிப்பா அப்ளை பண்ணணும். நீங்க அப்ளை பண்ற மாய்ஸ்சரைசர் வேணும்னா வந்துட்டு நீங்க மேட்டிஃபைங் மாய்ஸ்சரைசரா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம், இல்ல உங்களோட ஃபேவரட்டான மாய்ஸ்சரைசர் ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர் வாட்டர் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கோங்க. அதே போல நீங்க லிக்விட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா லிப்ஸையும் வந்துட்டு ப்ரெப் பண்ணணும். லிப் பாம் அண்டர்நீத் வந்து அப்ளை பண்றத ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்து லிப்ஸ்டிக் கிராக் ஆக ஆரம்பிச்சிடும், கிரம்பிள்டப் ஆக ஆரம்பிச்சிடும் ட்ரை லிப்ஸ் இருந்தது அப்படின்னா. சோ லிப்ஸ்டிக் அப்ளிகேஷனே ரொம்ப ஸ்மூத்தா இருக்காது. சோ உங்களோட லிப்ஸையும் சரி ஸ்கின்னையும் சரி கண்டிப்பா ப்ரெப் பண்ணணும். சோ நான் இன்னைக்கு ஆல்ரெடி இந்த ஸ்கின்க்கு வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிட்டேன். நான் அப்ளை பண்ண மாய்ஸ்சரைசர் பாத்தீங்க அப்படின்னா பிளம் மோட் கிரீன் டீ மேட்டிஃபைங் மாய்ஸ்சரைசர் தான் நான் இன்னைக்கு அப்ளை பண்ணிருக்கேன். ஒரு பம்ப் எடுத்துட்டு நான் என் ஃபேஸ் ஃபுல்லா நான் அப்ளை பண்ணிட்டேன். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு நான் இன்னைக்கு ப்ரைமர் எப்படி யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா மேக்கப் செட்டிங் ஸ்ப்ரே தான் நான் ப்ரைமரா யூஸ் பண்ணிருக்கேன். சோ மேக்கப் ரெவல்யூஷனோட மேக்கப் செட்டிங் ஸ்ப்ரே தான் வந்துட்டு நான் இன்னைக்கு ப்ரைமரா யூஸ் பண்ணிருக்கேன். சோ இது ஏன் அப்படின்னா வந்து இப்ப கொஞ்சம் கிளைமேட் வந்து சட்டில் டவுன் ஆயிருக்கு, ரொம்ப சன்னியா இல்ல. சோ அதனால வந்து என்னது ப்ராப்பர் ஆயிலி ஸ்கின் கிடையாது, காம்பினேஷனல் ஸ்கின். சோ ரொம்ப மேட்டிஃபைங் ப்ராடக்ட் யூஸ் பண்ண அப்படின்னா எனக்கு ஒரு பர்டிகுலர் ஏரியால எல்லாம் வந்துட்டு ட்ரை ஆக ஆரம்பிச்சிரும். சோ அதனால வந்து நான் ரொம்ப ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு லேயர் அப் பண்ண விரும்பல. இன்னொரு முக்கியமான டிப், ஆயிலி ஸ்கின் பீப்புள் வந்துட்டு நிறைய லேயர்ஸ் ஆஃப் மேக்கப் இல்ல ப்ராடக்ட் வந்துட்டு பில்டப் பண்ணாதீங்க. சோ அப்பயும் உங்களுக்கு ஒரு கேக்கி ஃபீலிங் கிடைச்சிரும். ரொம்ப ரொம்ப லைட் லேயர்ஸ் தான் வந்துட்டு ப்ராடக்ட் அப்ளை பண்ணுங்க. மேக்கப் செட்டிங் ஸ்ப்ரேயை வந்து ஃபேஸ் ஃபுல்லா ஸ்பிரின்ஸ் பண்ணிக்கலாம். சோ இதுதான் நான் வந்து ப்ரைமரா இன்னைக்கு நான் யூஸ் பண்ண போறேன்.
சப்போஸ் உங்களுக்கு வேற ஒரு நல்ல அஃபோர்டபுள் ஆன ஆயில் ஸ்கின்ல லாங் லாஸ்டிங்கா இருக்கக்கூடிய ஒரு பிரைமர் பாத்தீங்க அப்படின்னா கலர் பாரோட பிரைமர் நீங்க யூஸ் பண்ணலாம். சோ அது ஒரு சிலிகான் பேஸ்ட் பிரைமர், உங்களோட போர் ப்ராப்ளமையும் வந்து அதை அட்ரஸ் பண்ணும், போர்ஸ் இல்லாம ஃபில் அப் பண்ணும், அது இல்லாம வந்து ஆயிலையும் வந்துட்டு அட் பே வந்து வச்சிருக்கும், ரொம்ப நேரத்துக்கு ஆயிலையும் வந்து கண்ட்ரோல் பண்ணும். சோ அதை கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சோ ஃபியூ ஸ்பிரின்ஸ் வந்துட்டு உங்க ஃபேஸ்ல போட்டுக்கோங்க. அடுத்தது வந்துட்டு உங்களோட டேம்ப் பியூட்டி பிளெண்டர், ஒரு டேம் ஸ்பஞ்ச் எடுத்துட்டுன்னு அந்த ப்ராடக்ட் வந்துட்டு உங்க ஃபேஸ்க்குள்ள வந்துட்டு புஷ் பண்ணுங்க. சோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த செட்டிங் ஸ்ப்ரே பாத்தீங்க அப்படின்னா உங்க ஸ்கின்ல வந்துட்டு இன்னும் பெனன்ட்ரேட் ஆகி போகும். அது இல்லாம உங்க மேக்கப்பையும் வந்துட்டு லாக் பண்றதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், லாங் லாஸ்டிங்கா இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ ஸ்பஞ்சோட வேலை என்ன அப்படின்னா எப்பொழுதுமே எக்ஸஸ் ப்ராடக்ட் வந்துட்டு இது சோக் பண்ணும். சோ இப்ப நான் போட்டிருக்க அந்த செட்டிங் ஸ்ப்ரேயோட எக்ஸஸ் இருக்கிற அமௌண்டையும் வந்து இந்த ஸ்பஞ்ச் சோக் பண்ணிடும். சோ இதுலதான் நம்ம வந்து அடுத்தது ஃபவுண்டேஷனையும் நம்ம பிளெண்ட் பண்ண போறோம். சோ அப்ப இந்த ஃபவுண்டேஷன் கம் இந்த செட்டிங் ஸ்ப்ரேவும் வந்துட்டு மிக்ஸ்அப் ஆகி வந்துட்டு இன்னும் என்னோட மேக்கப்ப லாக் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ இப்ப வந்து செட்டிங் ஸ்ப்ரே வந்து செட்டில் டவுன் ஆயிடுச்சு. இப்ப நம்ம ஃபவுண்டேஷனுக்கு போலாம். எனக்கு வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இங்க ஃபியூ ஸ்பாட்ஸ் இருக்கு. சோ அதை வந்துட்டு நான் கலர் கரெக்ட் பண்றேன். சோ நிறைய பேர் வந்து கலர் கரெக்ஷன் பத்தி வீடியோ செப்பரேட்டா போஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கீங்க, நான் கண்டிப்பா போஸ்ட் பண்றேன். சோ அதை செப்பரேட்டா உங்களுக்கு அட்ரஸ் பண்றேன். சோ இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஆரஞ்சு கலர் கரெக்டர் எடுத்துட்டேன்னு நான் வந்துட்டு என்னோட ஸ்பாட்ஸ் எல்லாம் வந்துட்டு கலர் கரெக்ட் பண்றேன். சோ இந்த ஸ்பாட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டார்க்கா இருக்கறனால வந்துட்டு ஃபவுண்டேஷன்ல வந்துட்டு கவர் பண்ண முடியாது. சோ அதுக்காக தான் வந்து நான் கலர் கரெக்ட் பண்றேன். இப்ப பாத்தீங்க அப்படின்னா நான் கலர் கரெக்ட் பண்ணிட்டேன். சோ ஓகே வந்து பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் நல்ல ஒரு டிஃபரன்ஸ் தெரியும். சோ இப்ப நம்ம ஃபவுண்டேஷன் போடலாம். சோ நான் ஃபவுண்டேஷன் இன்னைக்கு நான் யூஸ் பண்ண போறது பாத்தீங்க அப்படின்னா மேபிளின் ஃபிட்மியோட மேட் அண்ட் போர்லெஸ் ஃபவுண்டேஷன். இந்த ஷேட் பாத்தீங்க அப்படின்னா 128 நான் யூஸ் பண்றேன். சோ ட்ரக் ஸ்டோர்ல பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ஆன ஆயிலி டு காம்பினேஷனல் ஸ்கின்னுக்கான ஃபவுண்டேஷன் இது. ஈவன் நீங்க ட்ரை ஸ்கின் பீப்புள் கூட இதை யூஸ் பண்ணலாம். ஏன்னா நீங்க ப்ராப்பரான மாய்ஸ்சரைசர் நீங்க அண்டர் நீத் அப்ளை பண்ணணும், இல்லைன்னா உங்களுக்கு மேபி வந்துட்டு கேக்ட் அப் ஃபீலிங் வரலாம், ட்ரை பேச்சஸ் எல்லாம் என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கலாம். இது ஒன்றும் வந்து சூப்பர் டூப்பர் மேட்டிஃபைங் ஃபவுண்டேஷன் கிடையாது. ஸோ ஒரு நேச்சுரல் ஸ்கின் லைக் எஃபெக்ட் தான் இது கொடுக்கும். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் தான் நான் இன்னைக்கு யூஸ் பண்ண போறேன். அது இல்லாம இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 14 ஷேட்ஸ் இருக்கு, ரொம்ப ஈஸியாவும் அவைலபிளா இருக்கு. ஸோ 14 ஷேட்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஸ்கின் டோன் நிறைய ஸ்கின் டோன்ஸ் வந்து இது அட்ரஸ் பண்ணும். சோ அதனால தான் நான் இன்னைக்கு இந்த ஃபவுண்டேஷன் நான் யூஸ் பண்ணுறேன். ஸ்பஞ்ச்ல வந்துட்டு நான் டிப் பண்ணிட்டு அப்ளை பண்ண போறேன். சோ ஸ்பஞ்ச்ல வந்துட்டு நீங்க அப்ளை பண்றப்போ உங்களுக்கு கேக் தப் ஃபீலிங் வராது, ரொம்ப நேச்சுரல் ஃபினிஷ் கொடுக்கும். அது இல்லாம சப்போஸ் உங்களுக்கு கவரேஜ் பில்டப் பண்றீங்க அப்படின்னாலும் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், கேக்கியா ஆக்காது. சப்போஸ் உங்களுக்கு ஆரஞ்சியா இருக்கிறதும் வந்துட்டு ஃபவுண்டேஷன் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு போயிடும். ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்டெப் பாத்தீங்க அப்படின்னா ஃபவுண்டேஷன் வந்துட்டு பிளெண்ட் பண்றது தான். அப்பதான் வந்துட்டு ஒரு ஃபிளாலெஸ் பேஸ் உங்களுக்கு கிடைக்கும். சோ டேக் யூர் ஓன் டைம் அண்ட் பிளெண்ட் இட் அவுட். ஒரு முக்கியமான விஷயம் ஃபவுண்டேஷன் பாத்தீங்க அப்படின்னா உங்க நெக் வரைக்கும் எடுத்துட்டு போங்க, லிப் பாம் அப்ளை பண்ண மறந்துட்டேன். சோ பேபி லிப்ஸ் தான் நான் இன்னைக்கு அப்ளை பண்ண போறேன். மேட்டான ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக் தான் அடுத்தது நம்ம யூஸ் பண்ண போறோம். சோ அதுக்கு வந்து இது ஒரு நல்ல பேஸா இருக்கும். அடுத்தது வந்துட்டு என் ஃபேஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரே கலரா இருக்கு. சோ இதுல வந்துட்டு ஒரு சில ஏரியாஸ் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ஹைலைட்டடா தெரியணும், ஒரு சில ஏரியாஸ் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் மறைஞ்ச மாதிரி தெரியணும். ஒரு 3D எஃபெக்ட் குடுக்கலாம் அப்படிங்கறதுக்காக தான் நம்ம இந்த ஹைலைட்டிங் அண்ட் கான்டோரிங் பண்ணுவோம். சப்போஸ் உங்களுக்கு இன்னும் எதுவும் டார்க்னஸ் இருக்கு அப்படின்னா அதையும் வந்து கன்சீல் பண்றதுக்காக. சோ உங்களுக்கு ஹைலைட்டிங் அண்ட் கான்டோரிங் பத்தி நான் உங்களுக்கு செப்பரேட்டா வீடியோ வேணும் அப்படின்னா நான் போஸ்ட் பண்றேன். மேபிளின் ஃபிட்மி இந்த ஷேட் 20. சோ நான் வந்து என் கண்ணுக்கு கீழே ஒரு குட்டி ட்ரையாங்கிள் மாதிரி போடுறேன்.
அதே போல வந்துட்டு ஐலிட்டும் வந்துட்டு நான் வந்து ஐஷேடோக்காக ப்ரெப் பண்றேன். நான் தனியா வந்துட்டு ஐஷேடோ ப்ரைமர் யூஸ் பண்ணல, சோ இதே தான் நான் யூஸ் பண்ண போறேன். நான் என் நோஸை கான்டர் பண்ணுவேன், சோ அதுக்கு வந்துட்டு நோஸ் ப்ரெப் பண்றேன். ஏரியாலையும் வந்துட்டு நான் கொஞ்சம் ஹைலைட் பண்ணிக்கிறேன். சோ என் ஃபோர்ஹெட் வந்துட்டு நான் வந்து டிம்னிஷ் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். சோ அது இன்னும் ப்ரிடாமினா தெரியணுங்கிற அவசியம் இல்ல. சோ ஒரு 3D எஃபெக்ட் இருக்கணுங்கிறதுக்காக லைட்டா மட்டும் நான் அப்ளை பண்றேன். சோ இதெல்லாமே வந்துட்டு நம்ம நம்மளோட பியூட்டி பிளெண்டர் வச்சுட்டு நம்ம பிளெண்ட் பண்ணிடலாம். சோ இது பாத்தீங்க அப்படின்னா பூனா ஸ்டோரோட மேக்கப் ஸ்பஞ்ச் தான் அது. சோ இந்த பிளாட் சர்ஃபேஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்க கண்ணுக்கு கீழே பிளெண்ட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ எப்பொழுதுமே இந்த ஒரு ட்ரையாங்கிளையும் உங்களோட மிச்ச ஏரியாவையும் வந்துட்டு பிளெண்ட் பண்ணிடுங்க. சோ அது தனியா தெரியக்கூடாது, எல்லாமே வந்துட்டு ரொம்ப சீம்லெஸ்ஸா பிளெண்டடா தெரியணும். சோ அப்பதான் வந்துட்டு ரொம்ப அழகா இருக்கும் பாக்க. சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா என் ஸ்கின்ல வந்துட்டு ஹைலைட்டிங் நான் முடிச்சிட்டேன். ரொம்ப ஹைலைட் பண்ணல, சோ ரொம்ப நேச்சுரலா இருக்க மாதிரி தான் நான் ஹைலைட்டிங் பண்ணிருக்கேன். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட கன்சீலர் ஃபவுண்டேஷன் இது எல்லாத்தையுமே வந்துட்டு லாக் பண்ணணும். சோ ஆயிலி ஸ்கின் பீப்புளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப் இதுதான். சோ உங்களோட பேஸ் வந்துட்டு நீங்க நல்லா பவுடர் வச்சு செட் பண்ணீங்க லாக் பண்ணீங்க அப்படின்னா தான் வந்துட்டு உங்களுக்கு ஆயிலியா மாறாது, அது இல்லாம கிரீஸ் ஆகாது. இன்னொரு டைம் வந்துட்டு பிளெண்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அதுக்குள்ள உங்களுக்கு எங்கேயாச்சும் வந்துட்டு உங்களோட ஸ்மைல் லைன்ஸ்ல இல்ல கார்னர் ஆஃப் த நோஸ் இல்ல அண்டர் ஐஸ்ல வந்துட்டு கிரீஸ் ஆயிருந்தது அப்படின்னா சோ எதுக்கும் வந்துட்டு இன்னொரு டைம் வந்துட்டு லைட்டா வந்து செக் பண்ணிக்கோங்க, பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஸ்கின் வந்துட்டு நீங்க காம்பாக்ட் வச்சு செட் பண்றதை விட வந்துட்டு லூஸ் பவுடர் வச்சு நீங்க செட் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களோட மேக்கப் வந்து இன்னும் லாங் லாஸ்டிங்கா இருக்கும். த்ரோட் டே வந்துட்டு கேக்கப் ஆகாமையும் இருக்கும். சோ லூஸ் பவுடர் பாத்தீங்க அப்படின்னா போய் வந்துட்டு உங்க ஃபவுண்டேஷன் கன்சீலரோட வந்து இன்னும் டைட்டா வந்துட்டு லாக்அப் பண்ணிக்கும். காம்பாக்டை விட வந்துட்டு லூஸ் பவுடர் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் லாங் லாஸ்டிங்கா இருக்கும். சோ இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் நான் சொல்றேன். சோ நான் இன்னைக்கு யூஸ் பண்ண போறது பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு பாரத் அண்ட் டோரிஸோட லூஸ் பவுடர் தான் அது. நான் வந்துட்டு இன்னொரு முக்கியமான டிப் பாத்தீங்க அப்படின்னா மேக்கப் ஸ்பஞ்ச் வச்சே வந்துட்டு நீங்க பவுடர் வச்சு செட் பண்ணுங்க, ப்ரஷ் வச்சு டஸ்ட் பண்ணாதீங்க. சோ ப்ரஷ் வச்சு டஸ்ட் பண்றப்ப உங்களோட ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்ல பாத்தீங்க அப்படின்னா பவுடர் போய் இன்னும் நல்லா லாக் ஆகாது. நீங்க ஈவன் பேக்கிங் கூட நீங்க ட்ரை பண்ணலாம். பவுடர் பாத்தீங்க அப்படின்னா இப்படி நான் கேப்ல வந்துட்டு கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அடுத்தது என்னோட வெட் ஸ்பஞ்ச், நான் எந்த ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணேனோ அதுல இந்த மாதிரி ஒரு பிளாட் சர்ஃபேஸ்ல வந்துட்டு பவுடர் டிப் பண்ணிட்டேன். அண்டர் ஐஸ் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் கன்சீல் பண்ண அந்த கன்சீலரை வந்துட்டு லாக் பண்ண போறேன். ஜஸ்ட் மெதுவா நான் வந்துட்டு டாப் பண்றேன். சோ இது என்ன ஆகும், பவுடரை வந்து புஷ் பண்ணும். புஷ் பண்ணி வந்துட்டு நம்மளோட ஃபவுண்டேஷன் அண்ட் கன்சீலரோட வந்துட்டு இது இன்னும் செட் பண்ணும். பவுடர் ப்ரஷ்னா நம்ம எப்படி லைட்டா டஸ்ட் பண்ணுவோம், சோ அப்ப வந்துட்டு ரெண்டும் வந்து நல்லா மிங்கிள் ஆகி செட் ஆகாது. சோ இது வந்து நம்ம புஷ் பண்றதுனால வந்துட்டு இன்னும் கொஞ்சம் லாங் லாஸ்டிங்கா இருக்கும். சோ உங்களுக்கே நல்ல டிஃபரன்ஸ் தெரியும், இந்த சைட் மேட்டிஃபைட் ஆயிடுச்சு, இந்த சைட் கொஞ்சம் லைட்டா ஷைன் தெரியுது. நீங்க வந்துட்டு சப்போஸ் இந்த மாதிரி பியூட்டி பிளெண்டர் வச்சு உங்களோட டி ஜோன்ல மட்டும் நீங்க இப்படி செட் பண்றதுனா பண்ணிக்கலாம், இல்ல உங்க ஃபேஸ் ஃபுல்லாவே நீங்க இப்படி செட் பண்றீங்க அப்படின்னாலும் நீங்க பண்ணிக்கலாம், உங்களோட இஷ்டம் தான். நம்ம ஐப்ரோஸ் ஃபில் அப் பண்ணிடலாம். சோ இந்த பேஸ் கொஞ்ச நேரம் செட் ஆகட்டும். சோ நான் இன்னைக்கு யூஸ் பண்ண போறது பாத்தீங்க அப்படின்னா மேபிளின் ஃபேஷன் ப்ரோ இந்த ஷேட் வந்துட்டு கிரே. சோ இப்ப வந்து ஐப்ரோஸ் ஃபில் அப் பண்ணிட்டேன். கான்டோரிங்க்கு பாத்தீங்க அப்படின்னா வெட் அண்ட் வைல்டோட கான்டோர் பேலட் தான் நான் யூஸ் பண்ண போறேன். கான்டோரிங் ஷேடு வந்துட்டு நான் வந்து ரியல் டெக்னிக்ஸோட கான்டோரிங் ப்ரஷ் யூஸ் பண்ணி என் ஃபேஸ் வந்து கான்டோர் பண்ண போறேன். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா என்னோட நோஸ் வந்து கான்டோர் பண்ண போறேன். கான்டோர் பண்ணிட்டோம். அடுத்தது வந்துட்டு பிளஷ் அப்ளை பண்ண போறோம். நீங்க யூஸ் பண்ற பிளஷ் டோன் வந்துட்டு தான் ரொம்ப முக்கியம். சோ பிளஷே அப்ளை பண்ணா வந்துட்டு அந்த ஒரு கிளவுன் ஃபேஸ் மாதிரி இருக்கும் அப்படிங்கறதுலாம் கிடையாது. ஒரு கரெக்டான பிளஷ் ஷேட் நீங்க சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட யூத்ஃபுல்னஸ்க்கு ரொம்ப ரொம்ப காம்ப்ளிமெண்ட் பண்ணும். சோ எந்த ஏஜ் குரூப்பா இருந்தீங்கனாலும் கரெக்ட் டோன் சூஸ் பண்ணிட்டு பிளஷ் நீங்க அப்ளை பண்ணி பாருங்க. ஒரு
ஹோல் லாட் ஆஃப் டிஃபரன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு தெரியும். நான் இன்னைக்கு அப்ளை பண்ண போறது பாத்தீங்க அப்படின்னா இந்த ஷேட் இன்னைக்கு நான் அப்ளை பண்ண போறேன். ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா ஷிவானா கலர்ஸோட பிளஷ் பேலட் தான். ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள், 300 சம்திங்க்கு தான் நான் வாங்கினேன். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா 6 பிளஷ் ஷேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது இல்லாம ஒரு காண்டோர், அது இல்லாம ஒரு ஹைலைட்டிங் ஷேடும் இருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் அஸ் வெல் அஸ் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, டிராவல் ஃப்ரெண்ட்லியும் கூட. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 4 டிஃப்ரெண்ட் ஷேட்ஸும் இருக்கு. நான் பிக் பண்ணிருக்கிறது வந்துட்டு 02, எந்த ஒரு ஸ்டெப்பும் வந்துட்டு நீங்க ஓவர் போர்டா போயிட்டீங்க, இன்னும் கொஞ்சம் எக்ஸஸா போட்டுட்டீங்க அப்படின்னா பிரச்சனையே இல்லைங்க. உங்களோட பியூட்டி பிளெண்டர் நீங்க யூஸ் பண்ணதை எடுத்துக்கோங்க. இதுல இன்னும் லைட்டா ஃபவுண்டேஷன் இருக்கும், அதை வச்சு ஜஸ்ட் நீங்க இப்படி பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா அது சட்டில் டவுன் ஆயிடும். இப்ப வந்துட்டு பேஸ் ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. இப்ப அடுத்தது நம்ம ஐஷேடோ பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணல. இதுல நான் ஒரு சிங்கிள் ஷேட தான் வந்துட்டு என் ஐஷேடோவா நான் யூஸ் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் என் கண்ணுல வந்து கிரீஸ் டிஃபைன் பண்ணணும். எனக்கு வந்துட்டு ஹூடட் ஐஸ், அது இல்லாம என் ஐஸ் வந்துட்டு ரொம்ப சின்னது. சோ அதை இன்னும் கொஞ்சம் நான் பெருசா காமிக்கணுங்கிறதுக்காக தான் வந்துட்டு நான் கிரீஸ டிஃபைன் பண்ணணுங்கிறதுல ரொம்ப ஸ்பெசிபிக்கா இருக்கேன். அதுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் எடுத்துக்கோங்க. சோ என்னோட கான்டோர் ஷேடியை நான் எடுத்துக்கிறேன். சோ உங்களுக்கு நேச்சுரலாவே வந்துட்டு கிரீஸ் நல்லா டிஃபைன்டா இருக்கு அப்படின்னா நீங்க இதை செய்ய வேண்டாம். சப்போஸ் நீங்க மல்டிபிள் ஐ ஷேடர்ஸ் யூஸ் பண்ணி நீங்க ஒரு ஐ லுக் கிரியேட் பண்றீங்கன்னா அப்ப நீங்க கிரீஸ் டிஃபைன் பண்ணுங்க. சோ உங்களுக்கு ஸ்மூத் டிரான்சிஷன் தெரியணும் அப்படிங்கறதுக்காக. சோ ஹூடட் ஐஸ் இருக்கவங்க கண்டிப்பா கிரீஸ் டிஃபைன் பண்ணுங்க. சோ அப்ப இன்னும் கொஞ்சம் உங்க ஐ பால் பெருசா இருக்க மாதிரி, உங்க ஐஸ் பெருசா இருக்க மாதிரி தெரியும். கிரீஸ் டிஃபைன் பண்ணியாச்சு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா நயக்காவோட ஐ ஷேடோ பேலட், இது வந்து கிரேசி இன் லவ். இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ப்ரௌனிஷ் ஷேட் தான் நான் இன்னைக்கு யூஸ் பண்ண போறேன். பாருங்க இன்னும் ஒரு அமேசிங்கான கலர் அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஐலிட்ஸ்ல அப்ளை பண்றப்ப பாத்தீங்க அப்படின்னா மோர் பிக்மெண்டேஷன் பாத்தீங்கன்னா டுவர்ட்ஸ் யுவர் லாஷ் லைன் தான் இருக்கணும். மேல போக போக வந்துட்டு பிக்மெண்டேஷன் கம்மி ஆகணும். சோ அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. சோ பிரஷ்ல உங்களுக்கு அந்த கண்ட்ரோல் கொண்டு வரலாம். சோ கையில பண்றப்ப பாத்துக்கோங்க. அது மாதிரி உங்களுக்கு பிக்னரா இருக்கப்ப உங்களுக்கு டக்குன்னு தெரியல அப்படின்னா லைட் லேயர்ஸ் அப்ளை பண்ணுங்க. சோ கலரை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் செட் எங்க டெபாசிட் பண்ணணும்னு பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இன்டென்சிஃபை பண்ணிக்கோங்க. இப்ப அடுத்தது ப்ரௌ போன்ஸ் வந்துட்டு ஹைலைட் பண்ணலாம். மேபிளின் மாஸ்டர் க்ரூம் இந்த ஷேட் வந்து மோல்டன் கோல்ட். இது ரொம்ப ரொம்ப அமேசிங்கான ஹைலைட்டர். கண்டிப்பா வந்துட்டு இதை ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப அஃபோர்டபிளும் கூட. சோ ப்ரோ போன் இப்படி ஹைலைட் பண்றதுனால அது இன்னும் கொஞ்சம் லிஃப்டடா தெரியும். அதே போல உங்களோட இன்னர் கார்னரையும் ஹைலைட் பண்றப்ப வந்துட்டு உங்களுக்கு ஐஸ் வந்து இன்னும் பாப் அப் ஆகி தெரியும். சோ இன்னும் ஒரு வைட் ஒரு ஓபன் லுக் கிடைக்கும். உங்க ஐஸ் இன்னும் கொஞ்சம் பெருசா தெரியும். இது வந்துட்டு ஒரு ஐலைனர் நம்ம டிரா பண்ணிக்கலாம். சோ இது வந்து L18 ஐலைனர் தான். இப்ப வந்துட்டு ஐலைனர்ஸ் போட்டுட்டேன். சோ இப்ப வந்துட்டு நம்ம லோவர் பார்ட் ஆஃப் தி ஐக்கு வரலாம். சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா கீழே வந்து ஒரு திக் காஜல் நான் அப்ளை பண்ண போறேன். சோ என்னோட ஃபேவரட்டான காஜல் பாத்தீங்க அப்படின்னா பிளம்மோட காஜல் தான். ரொம்ப ரொம்ப லாங் லாஸ்டிங்காவும் இருக்கும். இப்படி திக்கா இருக்கட்டும். சோ பாருங்க என்னோட இந்த சைடுக்கும் இந்த சைடுக்கும் நல்ல டிஃபரன்ஸ் தெரியுது. ஐஸ் வந்து இன்னும் பெருசா தெரியும். வந்துட்டு காஜல் அப்ளை பண்ணிட்டேன். சோ இத வந்துட்டு அடுத்து நம்ம ஸ்மர்ஜ் பண்ணி விட்டுறலாம். சோ ஒரு பென்சில் பிரஷ் எடுத்துக்கோங்க. சோ அதே ஷேட் வந்துட்டு நான் யூஸ் பண்ணிட்டு ஸ்மர்ஜ் பண்ண போறேன். பாத்தீங்க அப்படின்னா இப்ப வந்து காஜல் நான் ஸ்மர்ஜ் பண்ணிட்டேன். சோ நல்ல ஒரு ஸ்மோக்கி எஃபெக்ட் உங்களுக்கு தெரியும். சோ இது வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்காவும் இருக்கும், அது இல்லாம ரொம்ப ரொம்ப அழகாவும் இருக்கும். சோ கண்டிப்பா நீங்க இந்த மாதிரி காஜல் ஸ்மச் பண்ணிக்கோங்க திக்கா போட்டுட்டு. சோ உங்க ஐஸும் வந்து இன்னும் பாப் அப் ஆகி தெரியும். வந்துட்டு ஐஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்தது வந்துட்டு ஐலாஷஸ் கர்ல் பண்ணிக்கலாம். சோ இது பார்க்க கொஞ்சம் பயமா இருக்க மாதிரி தான் இருக்கும், பட் இது ஹர்ட் பண்ணவே பண்ணாது. சோ என்னோட ஃபேவரட்டான மஸ்காரா ஃபால்சீஸ் மஸ்காரா மேபிளினோடது. சோ அதான் கோட் பண்ண போறேன்.
ஸோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்க ஃபால்ஸ் லேஷஸ் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐ எம் நாட் அ ஃபால்ஸ் லேஷ் பர்சன், ஸோ மஸ்காராவே எனக்கு போதும். ஸோ இங்க பாக்குற மாதிரி இருக்குன்னா இங்கதான் என் மிரர் இருக்கு, அதனாலதான். அதே போல லோவர் லேஷஸையும் மறந்துடாதீங்க. என்ன மாதிரியே நீங்களும் வந்துட்டு மஸ்காரா இங்க எப்படி அப்ளை பண்ணிடுவீங்க அப்படின்னா கண்டிப்பா அதை எப்படி ரிமூவ் பண்றதுன்னு நான் இப்ப சொல்றேன். வெட்டா இருக்கிறப்ப எதுவும் செய்யாதீங்க, ட்ரை டவுன் ஆகட்டும். இப்ப நம்ம லிப்ஸ்க்கு மூவ் ஆகலாம். சோ இது இன்னும் ட்ரை ஆகட்டும், கம்ப்ளீட்டா ட்ரை டவுன் ஆகட்டும். பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு டார்க்கர் ஷேட் யூஸ் பண்ண போறேன். சோ லிப்ப லைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் லைன் பண்ண போறேன். சோ ஈஸியா இருக்கும் அப்ளிகேஷனுக்கு. அதுக்கு நான் யூஸ் பண்ண போறது பாத்தீங்க அப்படின்னா பேக்கோட லிப் பென்சில், இந்த ஷேட் வந்துட்டு ப்ரவுன். ஸோ லிப்ஸை நீங்க ஓவர் லைன் பண்ணணும்னா பண்ணிக்கோங்க, இல்ல ஜஸ்ட் வந்துட்டு லிப் லைன் அவுட் லைன் பண்ணிட்டு ஃபில் அப் பண்ணணும்னால நீங்க பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி நான் போட்டிருந்த எக்ஸஸ் லிப் பாம் வந்துட்டு டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு ரிமூவ் பண்ணிட்டேன், அது கேப்சர் பண்ண மறந்துட்டேன், சாரி. ஸோ நான் யூஸ் பண்ண போற லிப் ஷேட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு ஷேட் மிக்ஸ் பண்ண போறேன். ஸோ ரெண்டுமே வந்து என்ஒய் பேயோட லிக்விட் லிப்ஸ்டிக் தான். இன்னும் வந்துட்டு இந்த ஷேட் 4 பிக் ஆப்பிள் பேப், இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா டேன் த சார்ஜிங் புல். ஸோ இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் வந்து டார்க் ஷேட் அப்ளை பண்ணிக்கலாம், லைட்டா இந்த பிரைட் ரெட் கலர் மிக்ஸ் பண்ண போறேன். லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணியாச்சு, இது வந்து ட்ரை டவுன் ஆயிடுச்சு. ஸோ ஜஸ்ட் நீங்க இப்படி ரப் பண்ணீங்க அப்படின்னாலே போதும், ரொம்ப லைட்டா, எந்த ஒரு பிரஷருமே கொடுக்கல, அவ்வளவுதான் போயிடுச்சு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா உங்க லிப்ஸ்டிக்கும் லாங் லாஸ்டிங்கா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக உங்களோட லிப் ஒரு அவுட்டர் லைன்ல பாத்தீங்க அப்படின்னா பவுடர் வச்சு செட் பண்ணிக்கோங்க. சோ அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பா தெரியும் எட்ஜஸ் எல்லாம். சப்போஸ் எதுவும் மிஸ்டேக் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க கன்சீலர் வச்சும் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஃபேஸ் வந்து ஹைலைட் பண்ணணும். ஸோ அதே மேபிளின் நான் மாஸ்டர் க்ரோம் இந்த ஷேட் மோல்டன் கோல்ட் தான் நான் யூஸ் பண்ண போறேன். எனக்கு எப்பொழுதுமே வந்து ஹைலைட்டர் வந்துட்டு ஃபிங்கர்ஸ் வச்சு அப்ளை பண்றது ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அப்ப வந்து ரொம்ப ஸ்கின்ல வந்துட்டு ஃபிளாலெஸ்ஸா இருக்க மாதிரி இருக்கும். அதுதான் இப்ப நம்ம மேக்கப் முடிச்சாச்சு. ஸோ ஃபைனலா பாத்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே வச்சுட்டு நம்ம மேக்கப் லாக் பண்ணிடலாம். ஸோ தட்ஸ் இட். இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திப்போம். பை.